friends, welcome to Prshvi Kitchen. இன்றைக்கி நம்ம உண்ணி அப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது வெறும் அஞ்சே பொருள் தான். அரை கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். ஏதோ ஒரு அரை கிலோ அளவுக்கு இருக்கும். ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு மூணு ஏலக்காய், கொஞ்சம் தேங்காவை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் இந்த மூணு ஏலக்காயை போட்டுடலாம். கட் பண்ணி போட்டுடலாம். இதை நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இந்த பழம் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த வெள்ளைப்பாக நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன். இது எவ்வளோ தேவையோ அதை இதை வச்சு தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் மீதி எடுத்து வச்சிடலாம். சோடா உப்பு இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு இந்த இனிப்பை எடுத்து காமிக்கிறதுக்காக. இந்த தேங்காய் ஃபுல்லாக போட்டுடலாம். நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை ஆட் பண்ண போகிறோம். கட்டிப்படாமல் கலக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கலக்கிட்டோம். இப்போ நம்மளுக்கு தண்ணி பத்தலை, அதனால் அந்த மீதி வெள்ளைப்பாகையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். வாங்க இதை இனி ஊற்றிடலாம். வச்சு பண்ணி அரைச்சி வச்சுட்டோம். இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மாவை இதில் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பி மூடி வச்சிடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இதை எடுத்துடலாம். அதே மாதிரி ஊற்றலாம். மூடி வச்சிடலாம். எடுத்துக்கலாம். ஸ்பீடாக வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். நாங்கள் இப்போ எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய உண்ணியப்பம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சூப்பராக நம்மளுடைய உண்ணியப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.